ஏமா வீட்ல ரெண்டு பேர் இருக்கீங்களா? குழந்தை பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? ஆமா திவ்யா எங்க? திவ்யா எங்க போறானே என்கிட்ட சொல்லிட்டா போறா? பெரிய முடிச்சு நான் ஒருத்தி இருக்கேனே, எத்த நான் இந்த இடத்துக்கு போறேன், இவ்வளவு நேரத்துல வர்றேன்னு சொல்லிட்டாது போனோம், ஒன்னும் சொல்லிட்டு போறது இல்ல. அப்படியே எங்க போனா நான் அவளை திருப்பி கேட்டானா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துருது. ஏன் மட்டே நீ ஏன் சொல்றனு என்கிட்ட சண்டைக்கு வரா? நான் நல்லதுக்கு சொல்ற விஷயம் எல்லாமே சரி விடு. இப்ப திவ்யா வீட்ல இல்ல, அதான் இவ்வளவு நேரம் நீட்டி முழக்கறியா? முதல்ல சாப்பாடு விட்டு போ. சும்மா வளவளன்னு நீட்டி முளக்கற நீட்டி முளக்கற நீ வாய அடைச்சிரு. செல்லக்குட்டி, ஓய் தூங்கி எந்திரிச்சாச்சா? வாங்க 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 வாங்க. மம்மம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? தொப்ப சின்னதா இருக்கு, சாப்பிடலாமா? பசிக்குதா? ஏண்டா குழந்தைய நான் சரியா பாக்கலன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தாம் தூன்னு குதிச்சில, இப்ப உன் பொண்டாடிக்காரி வந்தாலே உன் குழந்தைய பாக்குறத தவிர்த்து உனக்கு என்னடி வெளியில வேலைன்னு அவளை நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேப்பன்னு உன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கேன், வாய முடிட்டே நிக்கிற. அப்ப உன் கோத்தெல்லாம் என்கிட்ட மட்டும் தான் காட்ட முடியும், அவகிட்ட காட்ட முடியாது. நீ அவகிட்ட ஒரு கேள்வியும் கேட்க மாட்ட. இப்ப அவளை குழந்தைய பாக்குறத தவிர்த்து உனக்கு என்னடி வேலைன்னு நான் போய் கேட்டு வரேன். கொஞ்சம் இருக்கியா? அந்த கேள்வியை நான் கேட்டுக்கிறேன், போ வேலையை பார்ப்போம். பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கிட்டு அலைவான்னு கேள்வி தானே பட்டிருக்கேன், நேர்லயே பாக்குறேன். கட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு அழு. நல்லா பாரு, கேப்ல எவ்வளவு பேசிட்டு போகுது பாரு. அவங்களோட மாமா எப்பவும் அப்படித்தானே? ஏய் மாப்பிள்ள, உன் நிலைமை நினைச்சாதான்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எப்படியாவது சீக்கிரமா அந்த ஆவிக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணுடா, இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான். பாத்துக்கடா. கோகிலா, 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 வா. கோகிலா, எங்க ஆளை காணோம்? கோகிலா, கோகிலா, எங்க போயிருப்பா கோகிலா? கோகிலா, என்ன யாரையும் காணோம், எங்க போயிருப்பா? மேல கோகிலா, 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 கோகிலாவையும் காணோம், பசங்களையும் காணோம், எங்க போயிருப்பா? எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா வீட்டை பூட்டித்தானே போயிருப்பா? எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லல. ஒருவேளை அந்த லதாவால கோகிலாவுக்கும் குழந்தைங்களுக்கும். சீக்கிரமா போங்க, அந்த ஆவி உங்க மேல உள்ள கோபத்தை உங்க குடும்பத்து மேல காட்டலாம். அந்த லதாவால
என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவனுக்கு போன் பண்றான், என்ன விஷயம் தெரியலையே. கேப்போம். ஹலோ, என்ன மச்சான், எங்க இருக்கீங்க? வீட்டுலதான் மச்சான், வீட்டுலதான் இருக்கேன். என்ன விஷயம்? என்னத்த சொல்ல, நீங்க வீட்டுல இருக்கீங்க, என் தங்கச்சி குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்காங்களா? ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் கேக்குறான்? என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஹலோ மச்சான், ஹலோ மச்சான், 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 ஏன் சொல்லுங்க. இல்ல, அவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தனியா இருக்க போறீங்க? மச்சான், தங்கச்சி குழந்தைங்களோட வந்து இங்க ஓன அழுதுகிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க மச்சான். உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான். அப்புறம் ஏன் தங்கச்சி இங்க வந்து ஓன அழுதுட்டு உட்காந்துருக்கு? சரி மச்சான், இப்ப நான் உடனே அங்க கிளம்பி வரேன். அவளை எங்க போவனா அங்கேயே இருக்கு சொல்லுங்க. நான் நேரில் வந்து பேசுறேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, நான் வச்சிடறேன். சொல்றத கேளுமா, அழுகாதமா. என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேற. இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? நான் மச்சானுக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாப்ல. கொஞ்சம் அழுகாம இரு. நான் தான் சொல்றேன்மா, அழுகாத. கொஞ்ச நேரத்துல பீதியை கிளப்பிட்டாலே கோகிலா எதுக்காக அவங்க அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துருக்கா? ஒன்றும் புரியல. சரி போவோம். சேஃப்டி நம்மளுக்கு அதான் நல்லது. என்னடா அர்த்தம் என்கிட்ட கதறி அழுதாலேன்னு அந்த லதா மேல பரிதாபப்பட்டது ரொம்ப தப்பா போச்சு மாமா. அப்பவே அவளுக்கு ஒரு முடிவு கட்டிருக்கணும். பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ ஒரு பேய்க்கே இறக்கம் காட்டின பாரு, அது ரொம்ப தப்புடா மாப்பிள. மாப்பிள, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலடா. நாம மறுபடியும் அந்த சாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த லதா ஆவிய விரட்டிடலாம்டா. என்ன சொல்ற நீ?
இல்லை மாமா, நம்ம திரும்பவும் அந்த சாமியார் வீட்டுக்கு கூட்டு வந்தோம்னா ஆவியாருக்கல்லாதா நம்மளை சும்மா விட மாட்டான், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவா. அதுக்காக நாம இப்படியே விட்டுற முடியுமாடா மாப்பிள்ள? இப்பவும் அவளால் நமக்கு பிரச்சனை தானே மாப்பிள. ஆவிய கூட வச்சுக்கிட்டு நம்மளால குடும்பம் நடத்த முடியுமா? எப்படா நிம்மதியா இருக்கிறது? அதுக்குதான் மாமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் மாப்பிள்ள, இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஒண்ணு, அந்த சாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பேய விரட்டி அடிக்கணும். இல்ல, திவ்யாவை அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பேய ஓட்டணும். எப்படி யோசிச்சாலும் இந்த ரெண்ட தவிர வேற வழியே இல்லடா மாப்பிள. இல்ல மாமா, இந்த ரெண்டுமே இப்போதைக்கு சாத்தியமே இல்ல. ஏன்னா திவ்யா திவ்யாவா இருக்கும் போது சாமியார் கிட்ட கூட்டாலே வராது. அன்னைக்குதான் பாத்தீங்களா, சும்மா சாமியார் கிட்ட மந்திரிக்க போலான்னு கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. திவ்யா லதாவா இருக்கும் போது அவளை கூப்பிடவே முடியாது. திவ்யா லதாவா இருக்கும் போது அவளை கூப்பிடவே முடியாது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா, இல்ல ஆவேசமாயி வேற ஏதாவது பண்ணிட்டானா, என்ன பண்றது? நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு மாப்பிள. பிரச்சனை இவ்வளவு சிக்கலா இருக்கு, இப்ப என்னடா பண்றது மாப்பிள? மாமா, லதா திவ்யா இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தரை ஏமாத்தணும். அப்படி ஏமாத்தினாதான் நாம நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். மாப்பிள, ஆவிய ஏமாத்துறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. திவ்யாவை தான் நம்ம ஏமாத்தணும். ஆனா திவ்யாவையும் அவளை சீக்கிரமா ஏமாத்திட முடியாதரா? ஒருவேளை மாத்திரை மருந்துல குணப்படுத்துற விஷயமா இருந்து திவ்யா மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா திவ்யாவுக்கு தெரியாம அத பால்லயோ சாப்பாட்டுலயோ கலந்து கொடுத்துடலாம். ஆனா நிலைமை அப்படி இல்லையாடா மாப்பிள, என்ன பண்றதுன்னே தெரியலையாடா. கவலைப்படாத மாமா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா வழி? இப்ப நீ சொன்னியே அந்த வழிதான். ஏ மாப்பிள, நான் எங்கடா வழி சொன்னேன்? பிரச்சனைக்கு வழி இல்லாம புலம்பிக்கிட்டு தானடா இருந்தேன். இல்ல மாமா, இப்போ இந்த மாத்திரை மருந்தால குணப்படுத்துற விஷயம் திவ்யாவுக்கு தெரியாம பால்லயோ சாப்பாடுலயோ கலந்துடலாம் சொன்னியே. ஆமாடா சொன்னேன், ஆனா திவ்யாவுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே. மாமா, நாம தான் இந்த ஆவி பேய் பிசாசுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா டாக்டர்ஸ்க்கு எல்லாம் இதுல நம்பிக்கையே கிடையாது. அவங்க இதெல்லாம் ஸ்பிட் பர்சனாலிட்டி, மன அழுத்தம், மனநோய் சம்பந்தப்பட்டது. இதை குணப்படுத்துறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சிகிச்சை கொடுத்துருவாங்க. திவ்யா சாமியார் கிட்ட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிச்சு, ஆனா டாக்டர்கிட்ட கூப்பிட்டா ஏற்கனவே வரேன் சொல்லி நம்ம கிட்ட சம்மதம் சொல்லிச்சுல. மாப்பிள, சூப்பர் ஐடியாடா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானடா இங்க இருந்தோம். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசனை தோணவே மாட்டேங்குது. சரி திவர், நாம இப்போ சைக்காட்டிஸ்ட் போய் பாக்குறோம். திவ்யா விஷயத்தை சொல்றோம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறோம். கரெக்டா மாப்பிள, அந்த ஆவிக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆமா, வா வா. ஐயோ என்ன பண்ண போறோம்? என்ன பண்ற மாமா? இதோ வந்துட்டோம் மாப்பிள. டேய் செலகுட்டி, வாங்க வாங்க வாங்க. டேய் அப்பா கிட்ட சொல்லாம கொள்ளாம உங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. வாங்க மச்சான். கோகிலா, என்னாச்சு மச்சான்? அது ஒன்றும் இல்லை, வேலையாக பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருந்தேன். நான் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து என்கிட்ட கூட சொல்லிக்காம கோகிலா இங்கே புறப்பட்டு வந்துருச்சு. வந்தது இருக்கட்டும் மச்சான், அது வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டால் காரணம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கோகிலா இல்லை, கோகிலா ஏமா, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட போயிட்டு வந்து நல்லபடியாக சொல்லிட்டு தானே போனேன். சண்டை எதுவுமே போடலையே. தபர், அப்புறம் நான் ஃபோனில் பேசும்போது கூட என்கிட்ட நல்ல விதமாக தானே பேசினேன். சரி, என்கிட்ட சொல்லாமல் கிளம்ப அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு ஓகே. எதுக்காக வந்ததுலேருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கியா? என்ன கோகிலா, நீ இப்படி அமைதியாக இருந்தால் என்னமா அர்த்தம்? மச்சாந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாருல, கல்யாணம் ஆனதுலேருந்து நீ ஒரு நாள் இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னதே கிடையாது. மச்சானை பற்றி எந்த குறையும் நீ சொன்னதே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைம்மா, ஏமா இப்படி பண்ணுற? பேசு கோகிலா, இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்?
என்னம்மா நீ இப்படி அமைதியாகவே இருக்க? வாயை திறந்து சொன்னாதானம்மா என்னான்னு தெரியும். ஒரு பொண்டாட்டி தம் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவா, ஆனா அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா மட்டும் அவளால தாங்கிக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இப்ப நான் உனக்கு அப்படி என்னதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்? அதான் மச்சான் கேக்குறாருல, சொல்லுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ப வச்சு வீட்டை விட்டு ஓடி வர வச்சு அதுக்கப்புறமா ஏமாத்தி இருக்காரு. நம்ப வச்சு வீட்டை விட்டு ஓடி வர வச்சு அதுக்கப்புறமா ஏமாத்தி இருக்காரு. இவரால ஏமாத்தப்பட்ட அந்த அப்பாவி பொண்ணு தூக்க மாட்டி செத்து போயிருக்கா. நம்ம நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்து பிடிக்காம யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட நல்ல கதை கட்டி விட்டு இருக்காங்க. நீயும் அதை நம்பிக்கிட்டு என் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம கூட இங்க வந்து அழுதுட்டு இருக்க. என்ன கோகிலா இதெல்லாம்? யாரோ ஒண்ணு கதை கட்டி விடலங்க, சம்பந்தப்பட்ட லதாவே என்கிட்ட சொல்லுச்சு. லதாவா? யார் அது? உங்களால ஏமாத்தப்பட்டு அநியாயமா தூக்கு மாட்டி செத்தாலே அந்த அப்பாவி பொண்ணு. என்ன மச்சா இது? அந்த பொண்ணு செத்து போயிட்டான்ட்டு கோகிலாவை தான் சொல்றா? அப்ப செத்து போன பொண்ணு கோகிலா கிட்ட வந்து எப்படி சொன்னா? ஆவியா வந்தாளா? ஆமா, ஆவியா வந்துதான் சொன்னா. திவ்யா கிட்ட பேசாத, அவளை வீட்டுக்குள்ள விடாத, அவ உடம்புக்குள்ள ஆவி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆவி வேற யாரும் இல்ல, லதா தான். நீங்க எனக்கு போன் பண்ணும்போது திவ்யா நம்ம வீட்டுலதான் இருந்தாங்க. நீங்க போனை கட் பண்ணி முடிச்சதும் திவ்யா உடம்புக்குள்ள இருந்த லதா வெளியில வந்து உங்களை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. என்ன சொல்றீங்க? திவ்யாவோட வீட்டுக்காரே ராஜாவா? ஆமா கோகிலா, அதனாலதான் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கதையை பத்தி கேட்டப்ப நான் சொல்லாம உன்கிட்ட சமாளிச்சேன். அந்த லதா யாரு தெரியுமா? திருப்பதியோட பொண்ணு. லதாவும் ராஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. ஆனா அந்த காதலை திருப்பதி குடும்பம் ஏத்துக்காதனால ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டு வீட்டை விட்டு ஓடியும் போயிட்டாங்க. ஊருக்கு வெளியே இருக்க காட்டுக்கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாலையும் தாலியோட தயாரா இருக்கும் போதுதான் மூர்த்தி வந்து கையும் கழுமா பிடிச்சிட்டான். விடிஞ்சா லதாவுக்கும் அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கும் கல்யாணம்ன்றதுனால
அப்பவே ராஜா எதுவும் பண்ணாம லதாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா லதா காலையில தூக்கு மட்டும் செத்து போச்சு. தங்கச்சி சாவுக்கு காரணமான ராஜாவை வெட்டுறதுக்காக அப்பா அருவால் தூக்கின மூர்த்தி இப்போ வரைக்கும் ராஜா வெட்டியே தீர்வன்ட்டு கொலவெறியோட அலைஞ்சிட்டு இருக்கான். என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இளமணி இப்படி கேக்குற? நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நான் சொல்றது உனக்கு சந்தேகமா இருந்தா நீ ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாரு. திருப்பதி குடும்பத்துக்கும் ராஜா குடும்பத்துக்கும் என்ன பகை எதனால பகைன்னு சொல்லிட்டு அவங்களே விளக்கமா சொல்லுவாங்க. ஆமா கோயிலா, நான் கூட இந்த ஊருக்குள்ள நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மச்சான் சொல்றது கரெக்டு தான். இதுதான் விஷயம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. வீணா மச்சான போய் சந்தேகப்படுறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பரவாயில்லம்மா, இப்பயாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதும்மா. அந்த அந்த லதா இல்ல, தன்னோட அண்ணன் மூர்த்தி கிட்ட இருந்து தன்னோட காதலனை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுருக்கா. அந்த ஆவினால எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு சாமியாரே சொல்லியிருக்காரு.